ஐஷா சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். இன்று சிவன்மலை உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்டுள்ள ஒரு பொருளை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போறோம். ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகில் உள்ள சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் உள்ள உத்தரவு பெட்டி. இந்த உத்தரவு பெட்டியில ஏற்கனவே பலவிதமான பொருட்கள் வைத்து அது சமுதாயத்தில் ஒரு சில ஏற்றங்களையும் இரக்கங்களையும் நாம் கண்டிருப்போம். இது பல நூறு ஆண்டுகளுக்கு மேலாக நடந்து கொண்டு வரக்கூடிய ஒரு செயலாகும். இந்த செயல் எப்படி நடைபெறுகின்றது அப்படின்னு பார்க்கும்போது, சிவன்மலையில் வீற்றிருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி தன்னுடைய பக்தர் ஒருவரின் கனவுல தோன்றி எந்த பொருளை வைக்க வேண்டுமோ அந்த பொருளை கூறி அந்த பொருளை ஆண்டவன் உத்தரவு பெட்டிக்குள் வைத்து பூஜை செய்யும்படி உத்தரவிடுவார். இந்த பொருளை உடனே கொண்டு போய் வச்சிட முடியாது. அந்த கனவு வந்த பக்தர் கோயில் நிர்வாகத்தை அணுகி தனது கனவில் உத்தரவாக வந்த பொருளை கூற வேண்டும். கோவில் நிர்வாகம் சுவாமி சந்நிதியில் வைத்து சிவப்பு மற்றும் வெள்ளை ஆகிய இரண்டு பூக்களை வைத்து சாமியிடம் உத்தரவு கேட்பார்கள். வெள்ளை பூ வந்தால் மட்டுமே அந்த பொருளானது ஏற்கப்பட்டு ஆண்டவன் உத்தரவு பெட்டிக்குள் வைக்கப்பட்டு தினசரி பூஜைகள் நடந்து வரும். இப்படி பலவிதமான பொருட்களை அந்த உத்தரவு பெட்டிக்குள்ளார வச்சு பூஜை செய்து வந்திருக்கிறாங்க. உதாரணத்திற்கு பாத்தீங்கன்னா ஒரு செம்பல தண்ணி, மண், இந்த மாதிரி பல விஷயங்களை வச்சு வந்திருக்காங்க. தண்ணி வைக்கும் போது மழையின் அறிகுறியோ அல்லது தண்ணீருக்கான பற்றாக்குறையோ ஏற்பட்டு இருக்கும். மண் வைக்கும் போது ரியல் எஸ்டேட் அப்படின்ற பிசினஸ் வந்துட்டு கொஞ்சம் அதிகமான வசூலை பார்த்தது. இப்படி அதில் வைக்கக்கூடிய பொருட்கள் நமக்கு ஏதாவது ஒன்றை உணர்த்தக்கூடியது. கனவில் வந்து அந்த பொருளை சுட்டி காட்டும் வரையில பழைய பொருளே அந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டிக்குள் பக்தர்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கும். அந்த வகையில இன்னைக்கு திருச்செந்தூரை சேர்ந்த ஒரு பெண் பக்தையின் கனவுல ஆண்டவன் தோன்றி வைக்க சொன்ன பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஐம்பொன்னால் ஆன மகாலட்சுமி சிலையை வைக்கும்படி கனவில் வந்து உத்தரவிட்டுள்ளார். அதன்படி அந்த பக்தையானவர்கள் கோயில் நிர்வாகத்தை அணுகி உத்தரவு கேட்டு அதன்படி இன்று சிவன்மலை கோவில்ல உத்தரவு பெட்டியில ஐம்பொன்னால் ஆன சிலையானது வைக்கப்பட்டுள்ளது. ஒரு பக்தையின் கனவுல வந்து சொன்னதுனால இது பெண்களுக்கு ஒரு முன்னேற்றமான காலமாக இருக்கும் என்று கருதப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் மகாலட்சுமி தேவியானவள் பொன்னையும் பொருளையும் வாரி வழங்கக்கூடியவர். அதனால இனிவரு காலங்கள்ல பொண்ணும் பொருளும் அதிகமான சேர்க்கை இருக்கும். இதனால பொருளாதார நிலை மேம்படும், சமுதாயத்தில் பொருளாதார நிலை அதிகமாகும் அப்படின்றத நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். இனி வரும் காலங்கள்ல இந்த பெட்டியின் உத்தரவுப்படி அது நமக்கு எதை உணர்த்துகின்றது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.